السلام عليكم ورحمة الله وبركاته. الله بتعالى لنا نخرة أن بدي نماكية. الله من طرق غير علتم غدرين. كتب كلوم كذا بدي بوم دنمر تهول تهولين. آي رتبة يمبت عند تلعب أنيتين بديت إريماني نتاع شغل تودر بدنون. من بعض الأغلب غنية تركوري برلاب. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த பூமியிலே படைத்திருக்கின்ற ஊர்வன நீந்துவன பரப்பன நடப்பன என்ற நாலு வகையான படைப்புகளில் ஒவ்வொன்றிலும் எண்ணற்ற படைப்புகளை படைத்து அவனுடைய அத்தாட்சிகளை நிரூபித்து கொண்டிருக்கின்றன. இவ்வுலகம் நிலையானதல்ல, மறு உலகம் நிலையானது. இவ்வுலக வாழ்க்கையிலே மறுமைக்கான நன்மைகளை தேடிக்கொள்வது ஒவ்வொரு மனிதரின் மீதும் கடமையாகும் என்பதைத்தான் படைத்தவன் கூறுகின்றான். அப்படி அவன் கூறும்போது அவன் படைத்திருக்கின்ற வானங்கள் பூமி அவை இரண்டுக்கும் மத்தியிலே உள்ளவை இவையெல்லாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி நிர்வகிக்கப்படுகிறது, எப்படி அவைகள் இயங்குகின்றது என்பதையெல்லாம் அவன் நமக்கு அத்தாட்சியாக சான்றாக கூறுகின்றான். إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار والفلك التي تجري في البحر بما ينفع الناس وما أنزل الله من السماء من ماء فأحيا به الأرض بعد موتها وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون. நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும் மனிதர்களுக்கு பயன் தருவதை கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்கி அதன் மூலமாக பூமியை இறந்த பின் அதை உயிர்ப்பிப்பதிலும் அதன் மூலம் எல்லாவிதமான பிராணிகளையும் பரவ விட்டிருப்பதிலும் காற்றுகளை மாறி மாறி வீசச் செய்வதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே கட்டப்பட்டிருக்கும் மேகங்களிலும் சிந்தித்துணரும் மக்களுக்கு அல்லாஹுடைய வல்லமையையும் கருணையையும் எடுத்துக்காட்டும் சான்றுகள் உள்ளன, அத்தாட்சிகள் உள்ளன. இரண்டாவது அத்தியாயத்தின் 164வது வசனம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தன்னுடைய ஆற்றலை பல இடங்களிலும் குர்ஆன் நெடிகளும் சொல்லி காட்டுகின்றேன். அல்லாஹுல்லதீ ஸஹர லகும் அல் பஹ்ர லி தஜ்ரியல் ஃபுல்க் ஃபீஹி பி அம்ரிஹி வலிதபதஉ மின் ஃபத்லிஹி வலஅல்லகும் தஷ்குரூன். அல்லாஹ் கூறுகின்றான், கப்பல்கள் அவன் கட்டளையை கொண்டு கடலில் செல்லும் பொருட்டும், நீங்கள் அவனுடைய அருளை தேடிக்கொள்ளும் பொருட்டும், மேலும் அவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டும், உங்களுக்கு கடலை வசப்படுத்தி கொடுத்தவன் அல்லாஹ்வே ஆவான். வஸஹர லகும் மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் وَمَا فِي الْأَرْضِ جَمِيعًا مِنْهُ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. அவனே, வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்தையும் தனருளால் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அதில் சிந்திக்கும் சமூகத்தாருக்கு நிச்சயமாக பல அத்தாட்சிகள் உள்ளன. 45வது அத்தியாயத்தின் 12-13வது வசனங்களில் படைத்தவன் இவ்வாறு கூறுகின்றான். அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, சிந்தனா சக்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நம்மிலும் நம்மை சுற்றியுள்ள பிரபஞ்சத்திலும் வானங்களிலும் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் மழிந்து காணப்படுகின்றன, நிறைந்து காணப்படுகின்றன. அவைகளெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து சீர்பெற வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் வல்ல இறைவன் தன்னுடைய குர்ஆனை அவன் இறக்கி வைத்ததை ஏறத்தாழ 23 ஆண்டுகளில் சிறுக சிறுக 6666 வசனங்களாக
நூற்றி பதினாலு அதிகாரங்களாக இறக்கி வைத்த இந்த குரானை பற்றி சொல்லும்போது ஹுதல் இன்னாஸ் மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டுவதற்காக நாம் இந்த குரானை இறக்கி இருக்கின்றோம் என்று கூறுகின்றேன். முஸ்லீம்களுக்கு என்றெல்லாம் வரவில்லை, மனிதர்களுக்கு ஆக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வாழ்க்கை நெறியாக இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தை படைத்தவள் தேர்ந்தெடுத்து அதனுடைய அத்தாரிட்டியாக இந்த திருமறை குரானை ஆக்கி அதில் எண்ணற்ற அத்தாட்சிகளை அவன் விவரிக்கின்றான். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.